ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இந்த இப்போல்லாம் சம்மர்லாம் வருது, இப்போ வந்து உங்கள் டாக்ஸ்க்கெல்லாம் எப்படி வந்து சம்மரில் மெயின்டைன் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். உங்கள் டாக்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் கூலான பிளேஸ் அந்த மாதிரி எப்படி வந்து வைக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என் டாகு. இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேஸு, இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து கட்டி விட்டுருக்குறேன். கட்டி விட்டு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராச்சு நான் வந்து இது பண்ணி விட்டேன், தண்ணி விட்டேன். அதுக்காக தான் இவ்வளோ வந்து தண்ணி நம்பி இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து இப்படி ஒரு சுற்றி இது போட்டுட்ருக்கிறேன். அந்த பக்கம் இது மண் இருக்கிறதுனால இந்த மரத்துக்கும் அப்படியே வந்து இந்த மரத்துக்கும் அப்படியே தண்ணி போய்க்கும், இந்த நாய்களுக்கும் இது வந்து படுக்கிறதுக்காகவும் 2-in-1 இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வந்து இதுலேயே வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சுருவோம் இது பக்கத்துலேயே, அது அப்படியே வந்து அது குடிச்சுக்கும். இந்த தண்ணியும் அவ்வளோக்கா குடிக்காது, ஏன்னா இது மண் தண்ணினாலும் குடிக்கல. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு. இந்த தண்ணியெல்லாம் இங்கே பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து உக்காந்துக்கும், உக்காந்துட்டு அது வந்து அது பிறண்டும். இது வந்து கோம்பு தான். நான் வந்து அந்த மார்னிங் வாக்காக இருக்கிற டாக்ஸில் வந்து இதை நான் கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். இது பேர் ராணி. இது இங்கே பாருங்கள் இது மாதிரி கட்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்து உள்ளுந்துக்கும். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ வாட்டை நான் காமிச்சேன். இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துல ஒன்று நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயும் நான் வந்து பண்ணிக்கிறேன். இந்த புல் இருக்கிறனாலையும் இந்த புல்லையும் நல்லா வந்து அதில் மேலே உட்காந்துட்டுச்சா அது ஏதாச்சும் இது இருக்கும். இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இது தேவையில்லை இந்த ஓலை. இங்கே பாருங்கள் நான் இப்படி இங்கேயும் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் அது வெளியில் எந்திரிச்சிருச்சு. அது இப்போ அதுக்கு வந்து நல்லா கூலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் எந்திரிச்சு போயிடுச்சு. இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்கன்னா நான் வந்து நிறையா டாக்ஸ்க்கு இதோ அங்கே இங்கே கொஞ்சம் தான் தண்ணி விழுந்துட்டுருக்குது. அதனால தான் இங்கே வந்து நான் தண்ணி நப்பினேன். கொஞ்சம் இந்த மரம் வந்து தண்ணி இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் எல்லா மரத்துக்கும் நான் வந்து பாத்தியாட்டம் ஒன்று போட்டுட்ருப்பேன். இங்கே வந்து அதை வந்து நல்லா வந்து அதை பாத் பண்ணிக்கும். இதுதான் இது குளிச்சுட்டேன். குளிச்சுட்டது வேஸ்ட்டாக போச்சு. இதுக்குள்ளே பிறண்டுச்சுன்னா மறுபடியும் அழுக்காயிரும். காய்ஸ் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு 10 days அப்லோட் பண்ணுறக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், பாய்.